வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலோ அல்லது ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போடுங்கள். இவ்வளோ நாள் மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ நாலாம் இடத்துல போய் அங்கே ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக 2.5 வருஷம் பலன்களை தரப்போகிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் சனி பகவான் பார்க்க போகிறார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை தரார் அப்படின்னா, தேவையில்லாத வம்பு வழக்கில் நீங்களாக போய் சிக்கிக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். பொதுவாக வந்து ஒரு பிரச்சனைங்கிறது நம்ம போகிறோம், நாங்கள் எதிர்பார்க்காம எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்மலாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலகட்டத்தில் நீங்களாக போய் தேவையில்லாமல் ஒருத்தட்ட பேச்சு கொடுக்கறது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணி நீங்களாக போய் வம்பில் சிக்கிக்கிற மாதிரியான அமைப்பு இந்த 2.5 வருஷம் இருக்கிறதுனால உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இல்லாமல் அடுத்தவங்க விஷயங்களில் தேவையில்லாமல் நீங்கள் மூக்கம் நுழைச்சிங்கன்னா மிகப்பெரிய சிக்கலை நீங்கள் சிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இந்த 2.5 வருஷமும் தத்தளிப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 2.5 வருஷமுமே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த நோயோட ஆரம்ப கட்டத்திலே அதை சரி பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை ரினியூவல் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். அந்த பாலிசியெல்லாம் ரினியூவல் பண்ணியிருக்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் பாலிசி போடாமல் இருந்தீங்கன்னா இப்போ உடனடியாக நீங்கள் அந்த பாலிசியை போட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு வர மெடிக்கல் செலவுகளை வந்து பெருமளவில் குறைக்கலாம். ஏன்னா இந்த 2.5 வருஷமும் மெடிக்கல் செலவு வந்து, அதாவது மருத்துவ செலவு வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த செலவு வீணாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போடுறது ரொம்ப நல்ல பலனை தரும், உங்கள் செலவை குறைக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த 2.5 வருஷமுமே உங்களுக்கு கவனம் செதற மாதிரியான அமைப்பு காணப்படுறதுனால நீங்கள் வந்து வேலையோ தொழிலோ, நீங்கள் ஒரு செக் கொடுக்குறீங்க அல்லது ஆர்டர் எடுக்கிறீங்க, கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட மேல் அதிகாரிக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லா விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பெல்லாம் கவனம் செதறல் ஏற்படுற மாதிரி அமைப்பு இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம வேலை தொழில் எல்லாத்துலேயும் கவனமாக இல்லைன்னா பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது மற்றவங்ககிட்ட கெட்ட பேரும் நமக்கு ஏற்பட்டுரும். அதனால் எந்த ஒரு வேலையும் 2 தடவை செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதே மாதிரி கவனம் செதறும் போது வண்டி வாகனங்களில் பயணம் செஞ்சாலோ ரோடை கிராஸ் பண்ணாலோ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே அல்லது ஏதாவது ஒரு சிந்தனை யோசனையோட நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது வண்டி வரதை பார்க்க தவறிடுவோம். இப்போ நிறைய பேர் செல்போன் அந்த மாதிரி தான் பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கவனிக்காம போறீங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துங்க. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது 1 நிமிஷம் சொல்லிட்டு கூட நீங்கள் செல்ஃபோனை ஹோல்டில் வச்சுட்டு நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுலையும் சரி, வண்டி வாகனங்களில் போகும்போது சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி வர வண்டிக்காரங்க இடிச்சிடுறதோ இல்லை நீங்கள் சிக்னலை பார்க்காம அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஏதாவது விபத்துலேயோ நீங்கள் சிக்கிடுவீங்க. அதனால் கவனம் சிதற இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா கவனச்சிதறலால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் ஏதாவது ஒரு பழைய வீடு சொந்தமாக வச்சுருந்தாலோ அல்லது அதில் குடியிருந்தா அல்லது வாடகை வீடு பழைய வீடாக இருந்தால் அதை ரெனோவேட் பண்ண சொல்லுங்கள். அல்லது வாடகை வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ரெனோவேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுங்க. உங்கள் சொந்த வீடாக இருந்ததுன்னா ரெனோவேட் பண்ணிவிடுங்க. இந்த 2.5 வருஷத்தில் ரெனோவேட் பண்ணாமல் ஏதாவது செவுத்தில் வெடிப்போ கிராக்கோ இருக்கிற அந்த மாதிரி வீட்டில் தயவு செய்து குடியிருக்காதிங்க. ஏன்னா அந்த பில்டிங் இடிஞ்சு விழுகிறதுக்கோ அல்லது அது ஏதாவது வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கோ கிரக அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சொந்த வீடாக இருந்தால் ரெனோவேட் பண்ணிவிடுங்க. வாடகை வீடாக இருந்தால் அதை விட நல்ல வீட்டுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்துருங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால உடம்பில் வந்து ஒரு அசதி இருக்கும், ஒரு மதமதப்பாக இருக்கும், மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையும் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம், இல்லை நாளைக்கு பண்ணிடலாம், இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா நாளைக்கு படிச்சிடலாம், எக்ஸாம் அப்போ படிச்சுக்கலாம், அல்லது வீக்கெண்டில் வந்து நமக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தானே அப்போ படிச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நினச்சி எதையுமே நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்கள் அசதியும் சோம்பலும் மதமதப்பு மந்தத்தன்மை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் அன்றாட வேலைகளை அன்னன்னைக்கு செஞ்சிடணும். எதையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்னைக்கு இப்போவே இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு
பாயிண்ட்டை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாக செயல்படணும். இப்போ நான் வீடியோவில் வந்து நீங்கள் மந்தமாக இருப்பீங்க, அசதியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்காமல் எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அப்போ நான் வந்து அசதி எனக்கு வரதா, எனக்கு சோம்பல் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு சுறுசுறுப்பு தான் இந்த 2.5 வருஷமும் பலன் தரும்னு நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட வேலை, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வளருவீங்க. இந்த 2.5 வருஷமும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் அதில் இருக்கிற குறை நிறைகளை உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்கி சொல்லி உங்களை புரிய வச்சு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இப்போ தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பார்ட்னர் உறுதுணையாக இருந்தால் தொழிலை நம்ம பெரிய இடத்துக்கு போயிடலாம். நம்ம வாழ்க்கை துணை வந்து நமக்கு உதவியாக இருந்தால் அல்லது பக்கபலமாக இருந்தால் ஆறுதலாக இருந்தால் நம்ம எந்த ஒரு கஷ்டத்தையும் தாண்டிடலாம். அதனால் இந்த 2 முக்கிய நபர்கள் 2 பேர்த்தோட அமைப்புமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த 2.5 வருஷம் இவர்கள் இருவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் மன நிம்மதியோடையும் வாழ்வீங்க. தொழில் செய்கிற எல்லாருக்குமே ஏற்றம் தர விதமாக இருக்கும், உற்பத்தியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நல்ல அனுகூலமான அமைப்பு இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் சொல்கிற நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஈடுபடுறவங்களாக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வந்து 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குது, அதே நேரத்தில் அங்கே ராகு இருக்கிறார், ஏப்ரல் மாதத்தில் குருவும் அங்கே போய் சேர்ந்துடுறார். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்டு பண்ணுங்கள். அதே நேரத்தில் மார்க்கெட்டை வந்து எப்போவுமே நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏற்ற இறக்கிறங்கள், சந்தையில் ஏதாவது வந்து புது தகவல்கள் வரதுனால மார்க்கெட் வந்து சடனாக கீழே வரதோ அல்லது சடனாக மேலே வரதோ நடந்துடும். அதனால் உங்களோட பணம் முழுசாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவும் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸை கேட்டும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபடுறது நல்ல பலனை தரும். ஷேர் மார்க்கெட் வந்து நான் முழு நேர தொழிலாக பண்ணுறேன், இப்போ இதை விட்டுட்டு உடனே நான் வேறு தொழில் எனக்கு தெரியல, நான் போக முடியலனா உடனடியாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் ஆலோசனை பெற்று அவர்கள் வந்து உங்களோட தசா புத்தி, உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பு, கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்களோட தொடர்பு இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலின்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை செய்யணும். நீங்களாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிற அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்கும். ஒரு குலத்தொழில் செய்கிறவங்க, ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியாக இன்வால்வ் ஆகும் பொழுது அந்த ஏற்ற இறக்கங்கள், அதே மாதிரி அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு எந்த இடத்துல யாரோட உழைப்பை கூடுதலாக நம்ம வந்து போடணும், எந்த இடத்துல வந்து நம்ம வீக்காக இருக்குங்கிறத நீங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை செயல்படுத்துறதுனால குலத்தொழில் செய்கிறவங்களுக்கும் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலமான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதையும் யாருக்கிட்ட ஒப்படைச்சாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிட்ட நேர இடைவெளியில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கோ உங்களை கீழே இருக்கிறவங்களுக்கோ இருக்குன்னு அவசியம் இல்லை. அதனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பும், நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட்டையும் ஹானர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் கையை விட்டு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் யாருக்கிட்ட கொடுத்தாலும் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத வருஷமாக அமைஞ்சிடும். இயந்திரங்களை கையாளுறவங்களுக்கு வந்து அடிக்கடி இயந்திரங்களில் பழுது ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து எந்த இயந்திரங்களை கையாண்டாலும் அதில் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய முன்னாடியே அதோட பழுதுகளை பார்க்கறது, அது ஏதாவது ரிப்பேர் வர மாதிரி இருந்தால் அதில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரிப்பேர் ஆகிருந்ததுன்னா அதை வந்து முன்னாடியே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இடையிடையில் வந்து நின்று உங்களோட வியாபாரம், தொழிலில் உங்கள் கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாமல் போகாமல் தடுத்துடலாம். அதனால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடியதும் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பழுது நீக்கும் முறைகளை உங்கள் தொழில் கூடங்களாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் வந்து இயந்திரங்களை கையாண்டா அதிலெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உற்பத்தியோ தொழிலோ எந்த தடையும் இல்லாமல் இந்த 2.5 வருஷம் சீரும் சிறப்புமாக செல்லும். இந்த அர்த்தாஷ்டம சனியை அதிர்ஷ்டமும் அனுகூலமும் நிறைந்த சனி பெயர்ச்சியாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு பிள்ளையார் பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகரை மாதத்தில் வர ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றம் தரும் சனிப்பெயர்ச்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடவே நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை எதிர்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.